இந்த சவுண்ட கேட்டாலோ இல்ல இந்த பிக்சரை பார்த்தாலோ நமக்கு டக்குனு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறது இவங்க மூணு பேருமா தான் இருக்கும். நீங்க எப்போ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா தான் நடிப்பீங்களாமே. கரெக்ட் கரெக்ட். அப்படிப்பட்ட இவங்களோட ஆக்டிங் கரியர்லயே தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணே இல்லாத கிரானைட்ஸ் மார்பிள்ஸ் போட்டிருக்கிற இடத்துல மண்சோறு சாப்பிடுறது. அதுவும் அமைதியா சாப்பிடுறது இல்ல, எல்லா பிரஸ் மீடியாவையும் வர வச்சு நாங்க மண்சோறு சாப்பிடறோம்னு போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியது. கண்ணீரே வரலினாலும் கஷ்டப்பட்டு வர வச்சு தேம்பி தேம்பி அழுகிறது. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலினாலும் வெளியில வந்து இட்லி சாப்பிட்டாங்க தோசை சாப்பிட்டாங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஹாலிவுட்ல கூட நம்ம பார்க்க முடியாது. ஆஸ்கர் அவார்டே இதுக்கு கொடுக்கலாம்னு பாத்துக்கோங்களேன். ஓ மை காட், ஆஸ்கர் டேமேஜ் பண்ணிட்டேனே மல்லிச்சு. அதேதான், இவங்களோட ஓவர் ஆக்டிங்ல இம்ப்ரஸ் ஆகி லோக்கல் நேஷனல் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்கள் வளைச்சு வளைச்சு கால் பண்ணி கிரீன் கிரீனா டிசைன் டிசைனா திட்டுறாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் நம்ம மக்களோட மைண்ட் வாய்ஸ் அவங்க மூணு பேர்த்தோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஆஹா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஃபர்ஸ்ட், அருமை பெருமைங்கிற ஒரு விஷயம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இதுல சிறப்பு என்னன்னா, ஆக்ட்ரஸ் விஜயசாந்தியும் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகி இருக்காங்கோ. நீங்க தான் ஃப்ளையிங்லயே ஃபைட் பண்ற ஆளாச்சே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமானு கேட்டா முடியலைங்க. ரொம்ப வாஷ் பண்ணி ஊத்துறாங்கன்னு நாலு பேரும் ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. பேச்சாடா பேசுனேன், நீங்க பேசுனதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. என்ன நடந்தாலும் இன்னமும் சின்ன புரட்சி தலைவி, சின்ன இதய தெய்வம், சின்ன மாண்புமிகு ஜெயில இருந்துட்டே எங்க சின்னம்மா தலைமையில ஆட்சி சிறப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா?